ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 78 படைச்செருக்கு 774வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். நகும் என்றால் சிரிக்கும், சிரிப்பான், சிரிக்க வேண்டும். போர்க்களத்தில் எப்படி சிரிப்பது? சிரிக்க வேண்டும். எப்பொழுது? கையில் இருந்த வேலை ஒரு வீரன் எதிரில் தன்னை தாக்க வந்த யானையின் மீது எரிகிறான், வேலை எரிகிறான், ஈட்டியை எரிகிறான், யானை மீது எரிந்து விட்டான். இவன் கையிலே இப்பொழுது ஆயுதம் இல்லை, விழிக்கிறான். என்ன செய்வது என்று எதிரிகள் தாக்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஈட்டியானது இவன் உடம்பிலே பாய்ந்து விடுகிறது. எதிரி தாக்கின ஒரு வீசிய ஒரு வேல் இவனை வந்து தாக்கிவிட்டது, இவன் உடம்பிலே பாய்ந்து விட்டது. அப்பொழுது இந்த வீரன் சிரிக்கிறான், உடம்பிலே வேல் பாய்ந்து விட்டது, சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிறான் தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லுகின்றார், ஒரு உண்மையான வீரன் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னிடத்தில் ஆயுதமில்லை என்று நான் கலங்கினேன், இருந்த ஒரு ஆயுதத்தை யானையின் மீது வீசினேன், அந்த யானையின் மீது போய் பாய்ந்து விட்டது. அடுத்து மற்றவர்களெல்லாம் தாக்க வருகிறார்கள், என்னிடத்தில் ஆயுதமில்லையே என்று நான் கலங்கினேன். ஒரு எவனோ ஒருவன் என் மீது இந்த ஈட்டியை பாய்ச்சினான் என்று அந்த ஈட்டியை பிடுங்கு மறுபடியும் எதிரின் மீது வீசுகிறான். அப்பொழுது சிரித்து கொண்டே வீசுகிறான், தேடினேன், ஆயுதம் இல்லையே என்று கலங்கினேன், எங்காவது ஆயுதம் கிடைக்குமா என்று பார்த்தேன், நான் தேடி செல்வதற்கு முன்பு என்னை தேடி வந்து விட்டது ஒரு வேல். மகிழ்கிறான், மகிழ்ச்சி. நானே தேடி செல்வதாக இருந்தேன், எங்காவது வேல் கிடைக்குமா, அதை எடுத்து தாக்கலாமா என்று. ஆனால் என்னிடத்துக்கே வந்து விட்டது ஒரு வேல். அந்த வேல் என்னை தாக்கியது மட்டுமல்ல, இப்பொழுது அந்த வேலை கொண்டு நான் எதிரி தாக்கப் போகிறேன் என்று அந்த வேலை தன்னுடைய உடம்பிலே பாய்ந்த வேலை பிடுங்கி எதிரின் மீது வீசுகிறான். எவ்வளவு நெஞ்சு உரம் இருக்கிறது பார் அந்த வீரனுக்கு. திருவள்ளுவர் சொல்லுகின்றார், உண்மையான வீரனாக இருந்தால், நாட்டுப்பற்று உடைய வீரனாக இருந்தால், நம் நாடு ஜெயிக்க வேண்டும், நம் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக இருந்தால், ஒவ்வொரு வீரனும் உயிரை பொருட்படுத்தாமல் வலியை தாங்கிக் கொண்டு, எவ்வளவு ஆபத்து வந்தாலும் தாங்கிக் கொண்டு, கையே முறிந்து விட்டாலும், காலே ஒடிந்து விட்டாலும், உடலே வில் அம்பு எல்லாம் பாய்ந்து விட்டாலும் கூட கலங்காமல் அஞ்சா நெஞ்சத்தோடு இருக்கின்ற ஆயுதத்தை பறித்து எதிரி மீது வீச வேண்டும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, வல்லவனாக இருந்தால், நெஞ்சு உரம் படைத்தவனாக இருந்தால் ஒரு புல்லை கூட ஒரு ஆயுதமாக எடுத்து எதிரி தாக்குவான் என்று சொல்வார்கள். இவனுக்கு ஒரு வேலே கிடைத்திருக்கிறது, புல் அல்ல, ஒரு வேலே கிடைத்திருக்கிறது. அந்த வேல் கிடைத்ததற்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அகுதூப்பதில்லை என்று ஒரு இடத்திலே திருவள்ளுவர் சொல்வார். கஷ்டம் வந்துவிட்டால் கலங்கக்கூடாது, சிரிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டம் அப்படி இருக்காது, போய்விடும், மறுபடியும் இன்பம் வரும், மறுபடியும் ஒரு நல்லது நடக்கும், மறுபடியும் ஒரு கஷ்டம் வரும், மறுபடியும் நல்லது நடக்கும். இது தொடர்ந்து நடந்து இயல்பு வாழ்க்கையிலே இயல்பாக நடக்கக்கூடியதுதான். ஆகையினாலே இவன் சிரிக்கிறான், நான் தேடி செல்லலாம், எங்காவது வில் அம்பு வேல் கிடைக்குமா என்று தேடி செல்லலாம் என்று இருந்தேன், என்னை நோக்கி வந்து ஒரு வேல் வந்து என்ன பாய்ந்தது, அந்த வேல் நல்ல வேலை எனக்கு கிடைத்து விட்டது, இப்பொழுது நான் எதிரி தாக்கப் போகிறேன் என்று தன் உடம்பில் இருந்த வேலை பிடுங்கி எதிரி மீது தாக்கி அவனை அழித்தான். எவ்வளவு நெஞ்சு உரமுள்ள ராணுவ வீரனவன் அப்படி ஒவ்வொரு படைவீரனும் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். நாட்டிலே இராணுவத்தில் வேலை செய்கின்றவர்களெல்லாம் இதை படிக்க வேண்டும். இந்த படைச்செருக்கு என்கின்ற இந்த அதிகாரத்தை, படை மாற்று என்கின்ற அதிகாரத்தை படிக்க வேண்டும். படித்தால் வீரம் பெருகும், மன வலிமை ஏற்படும். எதிரி எப்படியெல்லாம் தாக்க வேண்டும், நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும், நாட்டு பற்று உடையவனாக எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.